காய்ஸ் நான் என்னோட காருக்காக வந்து ஒரு புதுவிதமான மல்டி பர்பஸ் சீட்டு வந்து பண்ண போகிறேன். எதுக்காக இந்த சீட்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காரை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இன்டர்நேஷனல் ட்ரிப் பண்ண போகிறோம். இன்டர்நேஷனல் ட்ரிப் பண்ணும்போது வந்து இதே காரில் வந்து தூங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் மல்டி பர்பஸ் சீட் ரெடி பண்ணணும் நாங்கள் பிளான் பண்ணோம். எங்களுக்கு இதுக்கான லாக்கிங் மெட்டீரியல்லாம் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்காக வந்து பழைய சீட்டில் இருந்த லாக்கிங் மெட்டீரியல் வந்து நாங்கள் கட் பண்ணி இந்த சீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். தென் இந்த சீட்டை கம்மி பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான கம்ஃபர்டபுளான சீட்டாக பண்ணணும்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த சீட்டை நாங்கள் நினச்ச மாதிரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நிறைய தப்பு நடந்துருச்சுங்க. பட் அந்த தப்பு எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலி அந்த சீட்டை நாங்கள் பார்க்குறப்ப வந்து சீரியஸ்லி வேறு லெவலுங்க. தென் இந்த சீட்டை மேக் பண்ணுறதுல எங்களுக்கு எவ்வளோ சேலஞ்ச் இருந்ததோ அதே அளவுக்கு வந்து அந்த சீட்டை அந்த காரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமான சேலஞ்ச் இருந்ததுங்க. ஒரு வழியாக வந்து எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் அந்த சீட்டோட ஃபைனல் அவுட்புட். நாம் ரெடி பண்ண இந்த சீட்டை யூஸ் பண்ணி உட்காந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும், படுத்து நிம்மதியாக தூங்கவும் முடியுங்க. நாம் எப்படி இந்த காரை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோங்க. அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்டில் இருக்கு, வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க.